ஐயப்பனுக்கு விரதம் எடுத்து நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் வருகிறார்கள். அவ்வளவு பெரிய கூட்டத்தையும் பிளந்து நடந்து செல்லும் நமது சகோதரர்களுக்கு நம்முடைய சகோதரர்கள் வழி கொடுக்கிறார்கள். மனித நேயத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள், சம உரிமையோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள், சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாங்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து ஆட்சியாளர்களே, அலங்காரத்தின் உச்சத்தில் இருப்பவர்களே, இது நிரந்தரம் அல்ல என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை கொடுங்கள். நாங்கள் இந்த கூட்டத்திலே நம்மை உணர்ந்தவர்கள், நம்மோடு இருப்பவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்மை உணராதவர்கள் எங்கேயோ போய்விட்டார்கள். அவர்கள் போகட்டும், அவர்களை பற்றி கவலை இல்லை. நம்முடைய உணர்வுகளை அரசுக்கும், தமிழக அரசுக்கும், மத்திய அரசுக்கும் சொல்வதற்காக வேண்டியும், நமக்கு உள்ள உரிமையை நிலைநாட்டுவதற்காக வேண்டியும் இந்த குடியுரிமை சட்டம், குடியுரிமை சட்டம் அரசால் திரும்ப பெறும் வரை நமது போராட்டம் தொடரும். மட்டும் அந்த போராட்டத்தில் வழக்கம் போல் காவல்துறையினர் கலவரத்தை ஏற்படுத்தி மாணவர்கள் மீது கொடூர தாக்குதலை நிகழ்த்தினார்கள், துப்பாக்கி சூட்டை நடத்தினார்கள். இந்த மசோதாவுக்கு எதிராக, இந்த சட்டத்திற்கு எதிராக இதுவரை 10க்கும் மேற்பட்டவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஜேஎன்யு மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட அந்த கொடூர தாக்குதலை கண்டித்து உலகம் முழுவதும் கண்டன குரல்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களில், குறிப்பாக அமெரிக்காவுடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், ஏல் பல்கலைக்கழகம், கொலம்பியா பல்கலைக்கழகம் போன்ற மிக பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்தார்கள். இந்த சட்டத்தையும் எதிர்த்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். துப்பு கெட்ட மந்திரிக்கு தூறு விட்ட ராஜா, தூறு கிட்ட ராஜாவுக்கு துப்பு கெட்ட மந்திரி. மோடியினுடைய கேடு கெட்ட ஆட்சியிலே அல்லக்கையை அமித்ஷா இவனெல்லாம் எங்க கொண்டு போய் விட்டு மிரட்டாங்க. முஸ்லீம்களே அஞ்சாதீர்கள். ஏய், யாருக்கடா நாங்க அஞ்சி இருக்கிறோம்? ஒருவனை தவிர. அபூஜகலை பார்த்த கூட்டம், நம்மூரை பார்த்த கூட்டம், ஃபிரௌனை பார்த்த கூட்டம், கத்திரிக்காய் உனைய போயான பார்க்க வேண்டிய அவசியம். நேரத்திலே அப்பொழுதும் நம்முடைய உலமாக்கள் அஜரத்துகள் எல்லாம் இதே தசுவமணியை தான் உருட்டி கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னாலே முத்தலாக் தடை சட்டம் என்கிற பெயரிலே ஒரு கொடூரமான சட்டத்தை இந்த தேசத்திலே பாரதிய ஜனதா கட்சி அறிமுகப்படுத்திய போது நாம் அன்றைக்கே வீதிக்கு வந்து போராடினோமா? இல்லை, அப்பொழுதும் இந்த தசுவமணியை தான் உருட்டி கொண்டிருந்தோம். அதற்கு பின்னாலே காஷ்மீர் 370வது சட்டப்பிரிவை நாங்கள் நீக்கப் போகிறோம் என்று சொல்லி உலகத்திலேயே இல்லாத வகையிலே 100,000 பேரை சொந்த தேசத்திலேயே அகதியாக்கின அயோக்கியத்தனத்தை பாரதிய ஜனதா கட்சி செய்த போது மன்ற கூட்டத்தொடரிலே இயற்றப்பட்ட குடியுரிமை திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ் மாநில ஜமாஅத் உலமாவின் சார்பாகவும், அனைத்து மஹல்லாக்கள் சார்பாகவும், அனைத்து இஸ்லாமிய கூட்டு இயக்கங்களின் சார்பாகவும் இந்த கண்டன கூட்டம் இங்கே நடைபெறுகிறது. இந்த மண்ணின் மைந்தர்களாகிய முஸ்லீம்களுக்கும், இங்கிருந்து வாழ்வதற்காக சென்று திரும்பி வந்திருக்கக்கூடிய இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் குடியுரிமை மறுக்கப்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை சொல்லுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டியும், தவறான முறையிலே, தவறான சிந்தனையிலே இயற்றப்பட்ட இந்த திருத்த மசோதாவை வாபஸ் பெற வேண்டும், திரும்ப பெற வேண்டும். இந்த மண்ணின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட முஸ்லீம்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்கு அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய துணையோடு இந்த சமுதாயம் முறியெடுக்கும். இன்ஷா அல்லாஹ், இந்த மண்ணிற்கு சொந்தக்காரராகிய நாங்கள் இந்த மண்ணிலே தான் வாழ்வோம், இந்த மண்ணிலே தான் வீழ்வோம் என்பதுதான் எங்கள் தாரக மந்திரம். அதே போன்று ஆங்கிலேயர்கள் எப்படி பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சியை செய்தார்களோ அதே சூழ்ச்சியைத்தான் இன்று ஆளும் வர்க்கம் செய்து கொண்டிருக்கிறது.
இங்கு சகோதர சமயத்தவர்களோடு நாங்கள் இணக்கமாக வாழ்வதை தடை செய்ய வேண்டும், அதை உடைத்தெறிய வேண்டும் என்ற எண்ணத்திலே அரசு செய்யக்கூடிய, அதுவும் குறிப்பாக இந்த பாசிச அரசு செய்யக்கூடிய இந்த சூழ்ச்சி நிச்சயமாக வெற்றி பெறாது. எங்களோடு சகோதர சமயத்தவர்களும் இணைந்து இந்த மசோதாவை முறியடிப்பார்கள். அதற்காகத்தான், அதை வலியுறுத்துவதற்காகத்தான், எங்களது உள்ள குமுறல்களை அமைதியான முறையில் அரசுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த கூட்டம், கண்டன கூட்டம் இங்கே சிறந்த முறையிலே குறுகிய நாளிலே இரண்டே நாளிலே ஏற்பாடு செய்யப்பட்டு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த உணர்வுகளை ஆட்சியாளர்கள் புரிந்து தேவையற்ற இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.